ரவீந்திர நாராயண ரவி, ஆர் என் ரவி. தமிழகத்தில் வந்து இந்த பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்லை அப்படின்னு தான் 2021 செப்டம்பர்லேருந்து இந்த பேரை கேட்டாலே திராவிட மாடல் அரசுக்கு ஒரு அலர்ஜியாகவே தான் இருக்குது. பாடலிபுத்திரம் அன்னாலில் வந்து சொல்லக்கூடிய அந்த பாடலிபுத்திரம் நகர் வந்து பல்கலைக்கழகத்தில் சிறந்தது, கல்வியில் சிறந்த நகரம் அது. இந்நாளைய பாட்னா, அதுதான் ஒரு பிறந்த ஊர். இவர் வந்து பார்த்தோம்னா 2 ஆண்டுகள், அதாவது தமிழகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகாலாந்தில் வந்து ஆளுநராக இருந்திருக்காரு. அப்புறமா தமிழகத்திற்கு ஆளுநராக 2021 வராரு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது போல ஒரு ஆளுநர் இந்தியாவில் இப்படி செயற்பட்டிருக்காரான்னு தெரியல. பொதுவாக ஆளுநர்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது ஒரு ஆட்சி அமையுது அப்படின்னா ஆளுநர் வந்து அழைப்பு விடுப்பார், மெஜாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து அரசு பதவி ஏற்பாங்க. அப்புறம் வந்து குடியரசு தினம், அப்புறம் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்றுவாங்க. இப்படி தான் ஆளுநர்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் ஆளுநர்களின் செயல்பாடு, ஆளுநர்கள் அதிகாரம் இவ்வளவு இருக்குதா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இவருடைய செயல்பாடு இருக்குது. இவர் செல்லும் இடமெல்லாம் சனாதன தர்மம் குறித்தும், திராவிட மாடலால் தமிழகம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குங்கிறத பற்றியும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும்போது ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் வந்து, திராவிட மாடல் என்பது காலாவதியான கொள்கை, திராவிட மாடல் என்பது ஒரே நாடு ஒரே பாரதம் என்பதற்கு எதிரான கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பல தகவல்களை வந்து அவர் அந்த ஒரே பேட்டியில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை விளக்கப் போகிறோம். அதற்காக கிட்டத்தட்ட 1000 இடங்களிலே திராவிட மாடல் அந்த 2 ஆண்டுகள் முடிந்தனுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தப் போகிறார்கள், சில இடத்தில் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா, அப்பா பா 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 அது சொல்லி மாளாது. இந்த சொன்னோம்னா அதுக்கே ஒரு நாள் போகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே குற்றால அருவியிலே குளிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பஸ்ஸையும் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. நீங்கள் குற்றால அருவியில் குளிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், குற்றாலத்துக்கெல்லாம் போக வேண்டாம். சென்னையில் ஒரு டவுன் பஸ் ஏறி உட்காந்திங்கன்னா போகுது, மழை பஞ்சால் குற்றால அருவி கூட்டும். கரண்ட்டு அந்த கம்பியெல்லாம் நேராக இருக்கணும், ஒன்று ஒன்று ஒட்டக்கூடாது என்பதற்காக செங்கலை கட்டி தொங்க விடுவார்கள். இப்படி பல சாதனைகள். ஒரு தென்காசி கலெக்டர் சொல்லியிருக்கார், கிராமத்துக்கு போக வேண்டிய பல பஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கலெக்டர் சொல்லியிருக்கார். ஏன்னா இவங்க சொல்கிறாங்களே அந்த இலவச பஸ் அதை ஒரு மட்டமான வார்த்தை ஓசி பஸ் என்று சொல்லி அமைச்சரே பேசினார். அந்த பஸ் இயக்கிய காரணத்தினால பேருந்து கழகத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே அத்தியாவசியமாக போகக்கூடிய பல கிராமங்களுக்கு உள்ள பஸ்ஸை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உண்மையை அவர் சொல்லியிருக்கார் கலெக்டர். இதில் இந்த அமைச்சர்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் பாருங்க, திராவிட மாடல் அரசு அந்த லிப்ஸ்டிக் ஒருத்தர் பூசியிருப்பார், அவர் சமீபத்தில் பேசுகிறார், இந்த மாதிரி எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்க போகிறோம், கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் மாணவிகள்லாம் நீங்கள் வந்து ஃபோன் வாங்கிக்கலாம், மொபைல் ஃபோனு ரகசியமாக பேசலாம் யார்ட்டையாவது. இப்படி அசிங்கமாக பேசக்கூடிய, ஆபாசமாக பேசக்கூடிய அமைச்சர்கள் இதெல்லாம் சேர்ந்தால் திராவிட மாடல். இப்போ இதெல்லாம் வச்சு என்ன சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பேச போகிறாங்களோ தெரியல. நீங்கள் சொன்னீங்க திராவிட மாடலை பற்றி கவர்னர் சொல்லியிருக்கிறார். அந்த கவர்னரை பற்றி குறிப்பிடும்போது நாகாலாந்தில் இருந்தார் என்று சொன்னீர்கள். பிரிவினைவாதம் பேசக்கூடிய நாகாலாந்திலே தேசிய ஒருமைப்பாடு எண்ணத்தை விதைத்தவர் கவர்னர், நம்முடைய கவர்னர். ஆகவே பிரிவினைவாதம் பேசக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை முறியடிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக வந்திருக்கிறார் தமிழகத்திற்கு. அதனால தான் உங்களுக்கு வயிறு கலங்குது. இப்போ ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்கார், டிஜிபிட்ட கேட்டிருக்கார், முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்கார், அதே போல் உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கார். இவர்கள்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அது சுருக்கமாக சில இது பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் வந்து எழுந்து போகும்போது தேசிய கீதத்தை அவமதித்தார். இவர் கேட்குறாரு, கவர்னர் ஒரு அவையிலே உரையாற்ற வரும்போதும் உரையாற்றி முடித்த பிறகும் 2 முறையும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது புரோட்டோகால். இதை எழுத்துப்பூர்வமாக நான் அப்பா அவர்களிடம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் எந்த கவர்னர் மீட்டிங்லையும் ஆரம்பத்தில் இதுவரை நேஷனல் ஆந்தம் பாடப்படவில்லை. ஏன்? கவர்னரை எதிர்த்து அவர் மேலே தீர்மானம் போடுறாங்க. நான் இருக்கும்போது என்னை எதிர்த்தே தீர்மானம் போடுறாங்க, நான் வெளிநடப்பு பண்ணுறேன். அவர் வெளிநடப்பு பண்ணி வெளியில் போகக்கூடிய சமயத்தில் வேண்டுமென்றே தேசிய கீதத்தை போட்டுவிட்டு தேசிய கீதத்தை அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. நான் 2 முறை
பாடப்பட வேண்டும் என்பதற்கான எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கேனே, அதுக்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் அப்பாவு, கேள்வி கேட்டிருக்கார். ஆகவே இப்படி பல ஒரு கேள்வியே கேட்கிறார். இவர்களுடைய உண்மையான முகத்தை தோலிருத்து காட்டிருக்கிறார். இப்போ அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன, கவர்னர்னா யாரையா நாங்கள் எழுதி கொடுத்துறத படிக்கணும். இப்போ நம்ம முதலமைச்சரால் எழுதி கொடுத்தத கூட படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே பாதி தப்பு. இன்னும் நம்ம நிதியமைச்சர் அவரே எழுதிக்கிறார், அதாவது தமிழில் பேச வேண்டியது இங்கிலீஷில் எழுதிக்கிறார், அதையும் அவரால் படிக்க முடியல. அப்படி இருக்கும்போது எழுதி கொடுத்ததை படி என்று இவங்க சொல்கிறாங்க. இவரை வந்து எழுதி கொடுத்ததை தவிர இன்னும் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறார் அல்லது சிலது மிஸ் பண்ணுறார், அதான் அவர் மேலே குற்றச்சாட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு பதில் கொடுத்துருக்கார். இந்த அரசாங்கம் என்ன விதமான பாலிசி டெசிஷன் எடுக்கிறதோ, இப்போ இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டை இவ்வளோ அலோகேட் பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த ஆண்டு திட்டம் போடுகிறோம், இதுக்கு இவ்வளோ துறைக்கு ஒதுக்கிறோம், இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய பாலிசி, இத்தனை பெர்சன்ட் வந்து இந்த துறைக்காக ஒதுக்க போகிறோம். இப்படி பாலிசி டெசிஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் அதை பற்றி விவரங்கள் இருந்தால் அதை படிக்கணும் கவர்னர், மரபு, அதை மாற்ற முடியாது. கவர்மெண்ட் பாலிசியை த கவர்னர் ஷுட் ரெப்ரசன்ட், அது சரி. ஆனால் இவங்களுடைய ப்ராப்பகண்டா மெட்டீரியலே கவர்னர் ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், இது திராவிட மாடல் அரசு, இது உங்களுடைய பாலிசி, பாலிசி இல்லை, இது உங்களுடைய ப்ராப்பகண்டா. அப்போ இவங்களுடைய கொள்கை பிரச்சாரத்தை கவர்னர் எதுக்கு படிக்கணும், இதை அவர் கேள்வி கேட்டிருக்கார். அதே போல் அமைதி பூங்காவாக திகழக்கூடிய தமிழகம் அப்படின்னு அதில் வருது, அதை ஸ்கிப் பண்ணிட்டார், தான் அவர் மேலே குற்றச்சாட்டு. அதுக்கு அவர் சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்கார். பிஎஃப்ஐ நாடு முழுக்க தடை செய்யப்பட்டது, தமிழ்நாட்டிலும் தடை செய்யப்பட்டது, எல்லா நாடு முழுக்க 5 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, மற்ற எல்லா நாடுகளும் அமைதியாக அந்த தடையை எதிர்கொண்டார்கள். தமிழ்நாட்டில் 5 நாட்களிலே 50 இடங்களே வெடிகுண்டு வெடித்தது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, பதில் சொல்லுங்க, இதை அவர் கேட்குறார் கேள்வி. அப்போ இது அமைதி பூங்காவா, கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை செய்திகள், ஒரு வருத்தகரமான சம்பவம் தான், அதை பற்றி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மற்ற எல்லா மாணவர்களுடைய சான்றிதழ்கள் உட்பட அத்தனையும் எரிக்கப்பட்டன, பள்ளி வாகனங்கள், பள்ளி வாகனம் எரிக்கப்பட்டன, பள்ளிக்கூடத்தில் எல்லா ஏசி முதற்கொண்டு பெஞ்சு சேரு எல்லாத்தையும் லூட்டடிச்சிட்டு போகிறாங்க, காவல்துறை பார்த்து கொண்டு சும்மா இருந்தது, காவல்துறை இப்படி இருக்கலாமா, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, எப்படி சும்மா இருப்பீங்க, ஏன் சும்மா இருந்தீங்க, அதில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுடைய முளைக்காம்புகளை அறுத்தெறிந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கொடூரமான அந்த மனம் படித்தவர்கள். அதில் வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்குது, சான்றுகள் இருக்கிறது, ஏன் அதுக்கெல்லாம் நடவடிக்கை காவல்துறை எடுக்கவில்லை என்று கேள்வி கேட்டிருக்கிறார். இதுதான் அமைதி பூங்காவா, கேள்வி கேட்குறார். இவர் அந்த இதுக்கு ஆதீனத்துக்கு மடத்துக்கு போகிறார் கவர்னர், போகும்போது இவரை தாக்க வருகிறார்கள், உருட்டு கட்டைகளை வைத்து தாக்க வருகிறார்கள். அதன் பிறகு இதே போல இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இந்த 2 சம்பவத்தையும் எதிர்த்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார், கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் போகுது, நோட் பண்ணுங்க, தமிழ்நாட்டுடைய கவர்னர், கவர்னர் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த ஸ்டேட், இங்கு உள்ள கட்சி மாறலாம், நாளைக்கே இந்த ஆட்சி கலைக்கப்பட்டால் இந்த தமிழகத்துடைய மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அவர் தான், இந்த அரசு போலாம் வரலாம், இல்லை இன்னொரு ஆட்சி வரலாம், ஆனால் நிரந்தரமா பிரதிநிதி கவர்னர் தான். அப்படிப்பட்ட கவர்னர் தான் தாக்கப்பட்டதற்காக ஒரு புகார் கொடுக்கிறார், 2 புகார் கொடுத்திருக்கிறார். இதுவரை அந்த புகாருக்கு எஃப்ஐஆர் போடப்படவில்லை, ஏன்னு கேள்வி கேட்டிருக்கார். சைலேந்திர பாபு தான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்காவாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதை விட ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மனசு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம், இந்த வரைக்கும் அந்த பேப்பர்லையும் வரல, அவர் சொல்லி தான் நமக்கு அந்த இன்டர்வியூவில் தான் அதே சொல்லியிருக்கார். இந்த சிதம்பரம் கோயிலை எப்படியாவது டேக் ஓவர் பண்ணோம் சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதாக, ஏனென்றால் இப்போ தொடர்ந்து பார்க்குறோம் ஸ்ரீரங்கம் கோயிலில் தொடர்ந்து பல விரும்பத்தகாத பல செயல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அங்கே இருக்க ஒரு HRMC ஆஃபீஸரை வைத்து இந்த அரசாங்கம் பின்னணியில் இருக்கிறதாக சந்தேகம். ஏனென்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே சொல்லப்போனால் எல்லா வைஷ்ணவர்களுக்கும் முக்கியமான தரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், திவ்ய தேசங்கள், 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடமாக எல்லா வைஷ்ணவர்கள் கருதக்கூடியது. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்துடைய மாண்பை கெடுப்பதற்காக பல முயற்சி நடக்கிறது. அதே போல
எப்படியாவது சிதம்பரம் வந்து சைவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மையம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட சிதம்பரம் கோயிலை எடுக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து நிறைய பண்ணுறாங்க. இது வரைக்கும் எந்த முயற்சியும் பலன் அளிக்கலை. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிதம்பரத்திலே குழந்தை திருமணம் இருப்பதாக சொல்லி புகார் கொடுத்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பல பெண் குழந்தைகள்லாம் கொண்டு போய் அந்த முகாமில் வைத்திருக்கிறார்கள். அந்த சீர்திருத்த பள்ளியில் அப்படிலாம் சேர்த்துருக்காங்க. இதில் என்ன கொடுமைனா, அப்படி சேர்க்கப்பட்ட 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வெர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2 finger test. எவ்வளோ கொடுமை பாருங்கள். இதை பற்றி இது வரைக்கும் அந்த பேப்பர்லேயும் வரலை. இந்த அளவுக்கு காவல்துறை ஒரு எதேச்சாதிகாரமாக நடந்து கொள்கிறது. கவர்னருடைய கொடுத்த அந்த கேஸுக்கு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இதுதான் கவர்னருக்கே இவ்வளோதான் பாதுகாப்பு இந்த நாட்டில், தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது எப்படி அமைதி பூங்காவாக இருக்க முடியும்? அப்படி அவங்க சொன்னாங்கன்னா எப்படி அந்த ப்ராபகண்டாவை நான் படிக்க முடியும்? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கவர்னர் வந்து இந்தளவுக்கு ஓப்பன் அப் பண்ணியிருக்கிறது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். டிஜிபி சொல்லணும், சிஎம் சுட்டில், இந்த ஹோம் செக்ரட்டரி சொல்லணும். எல்லாரும் பதில் சொல்லக்கூட கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லணும். இப்போ பாருங்கள், இவர் கேட்குறார் 3000 ஏக்கர் நாங்கள் வந்து அந்த ஆக்கிரமிப்பில் இருந்து நீக்கிவிட்டோம் சொல்லி, பெருமையை என்க்ரோச்மெண்ட் நீக்கிட்டோம் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்க்ரோச்மெண்ட்டில் 50,000 ஏக்கர் நிலம் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லும்போது 3000 ஏக்கர் தான் மீட்டிருக்க, மிச்சம் 47,000 எங்கே போச்சு? இது பெருமைக்குரிய விஷயமா இல்லை? அதை மீட்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்களா சொன்னீங்களா? அப்போ வெறுனே ஏதோ புள்ளி விவரத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாக தான் இந்த அரசு இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இல்லை, அவர் ஸ்பீச்சில் வந்த முக்கியமான பல விஷயங்கள். அதே போல் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி பல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இப்போ தான் அந்த இது ஓய்ந்தது. அது என்ன, அந்த ஆன்லைன் ரம்மி முடிஞ்சது. இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து அதுக்கு வந்து இங்கே வந்துட்டாங்க, துணைவேந்தர் நியமனத்தில் ஆரம்பித்து எல்லாமே. அதே போல் உயர்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் பல மசோதாக்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றது என்று அவங்க சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது சிலதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அந்த இந்த பவர்ஸ் ஆர் ஷேர்ட் அமாங் த டூ கவர்மெண்ட். அப்படிப்பட்ட விஷயங்களில் இவங்க வந்து மத்திய அரசினுடைய அந்த பவர்ஸை ஓவர் கம் பண்ணி இவங்க எதுவும் பண்ண முடியாது. மாநில அரசும் மீறி அவங்களும் எதுவும் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவார்கள். அப்படி கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரக்கூடிய சில மசோதாக்கள் அதை வந்து இவர்களாக முடிவு செய்து அந்த மசோதா நிறைவேற்றினால் செய்ய முடியாது. ஆகவே கிடப்பட வச்சிருக்காரு, அதை வந்து பரிசீலிக்கணும். இதெல்லாம் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரியாதா? வேண்டுமென்ற மக்களை திசை திருப்பதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக சொல்லியிருக்கார். இன்னும் சொல்லியிருக்காரு, இங்கே உள்ள எல்லாமே பள்ளிக்கல்வி உயர்கல்வி என்பது வந்து மாணவர்களுடைய அந்த உயர்கல்வியிலே நல்ல தகுதியை வாய்ந்த இளைஞர்களை உருவாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆனால் அது முழுக்க முழுக்க அரசியல் மயமாக கூடாது. அந்த சிண்டிகேட்டுடைய மீட்டிங்லாம் வந்து செக்ரட்டேரியட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் சொல்லியிருக்காரு, என்னென்ன மீட்டிங் எங்கள் செக்ரட்டேரியட் நடந்தது. இப்போ கட்சி இன்னும் கொண்டு நாள் கட்சி ஆஃபீஸ் நடத்துவாங்க, அறிவாலயத்தில் நடக்கும் சிண்டிகேட் மீட்டிங். யாரும் கேட்க முடியாது, அடுத்த ஸ்டெப் அங்கே தான் போகும். கல்வி வந்து அரசியல் ரீதியாக மாறக்கூடாது, அது குறிப்பாக உயர்கல்வி என்பது. ஆகவே இந்த துணைவேந்தர் நியமனத்தை பற்றி அவங்க பேசி வரும்போது கூட அது ஒன்று இப்போ இருக்குது. அதையும் வந்து சிஎம்ஏ நியமிக்கலாம் சொன்னோம்னா அப்புறம் கட்சி சேர்ந்த யாராவது ஒருத்தர் தான் அங்கே ஏதோ ஒரு ஒருத்தருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்னு வச்சு அவங்கள கூப்பிட்டு அங்கே துணைவேந்தராக போட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்போ கல்வி தரம் எங்கே இருக்கும்? ஆகவே பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். கடைசியாக முத்தாய்ப்பு வைத்தது போல தெளிவாக சொல்லியிருக்கார், திராவிட மாடல் என்பது பிரிவினை பேசக்கூடிய மாடல். நீங்கள் அது ஆரம்பத்திலே சொன்னீர்கள். குறிப்பாக நம்ம தெளிவாக சொல்ல முடியும், திராவிடம் இஸ் ஈக்குவல் டு பிரிவினைவாதம். ஏன்னா இந்த திராவிடம் என்ற கருத்தையே முதல் முதலே சொல்லக்கூடியது யார், கால்டுவெல். அவன் வெள்ளக்காரர் பிரித்தாழ்வு சூழ்ச்சி செய்கிறான், நம் நாட்டை பிடிக்கிறான், பிரிக்கிறான். வடக்கன்ஸ் தெற்கன்ஸ், இவங்க இந்த வடக்கன்ஸ் இவங்க பேசுகிறாங்க. அப்போ வெள்ளைக்காரருடைய பிரதிநிதி தான் இவங்க. மொழி ரீதியாக பிரிக்கிறான், அதே போல ஜாதி ரீதியாக பிரிக்கிறான். முதன் முதலாக அவங்க வந்து இந்த ஜாதி சர்டிஃபிகேட்டில் பிராமின் நான் பிராமின் என்று தான் முதன் முதல்ல கொண்டுறான். அப்போ பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும். இதே போல் ஒவ்வொரு மாகாண ரீதியாக ஜாதி ரீதியாக அப்படி கொடுக்கப்பட்ட பிரிவினைவாதம், அந்த
டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு சொல்லலாம், பிரித்தால் சூழ்ச்சி, அப்படிப்பட்ட சூழ்ச்சி ஒரு அங்கம் தான் இந்த ஆரிய திராவிட மாடல். ஆகவே வெள்ளைக்காரன் போன பிறமும் அதே போல பிரித்தாழக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய வெள்ளைக்காரன் ஏஜென்ட்டுகளாக இவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இவர்கள். இந்த இவங்க சொல்லக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறது. அந்த தமிழ்த்தாழ் வாழ்த்த மனோன்மணி சுந்தரநாதன் எழுதினார் இல்லையா, அதை வெட்டி இருக்கிறாங்க. இப்போ பாரதியார் கவிதை இருக்கிறது, பாரதியார் கவிதை நீங்கள் பயன்படுத்தலாம், பாரதியார் இல்லை. இப்போ பாரதியார் கவிதையை மாத்திரம் என்கிற அருகதை உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், பாரதியார்கிட்ட போய் கேட்கணும், ஐயா பாரதியார் மாற்றலாமான்னு. இல்லை மேலே போயிட்டாங்கன்னா மாற்ற முடியாது, அவ்வளோதான். அப்போ மனோமணியம் சுந்தரநாற்பில் எழுதிய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை மாத்திரம்னா அவர்கிட்ட அனுமதி கேட்டு தானே மாற்றணும். அவரை கேட்காம இவங்களே வெட்டி எடிட் பண்ணி நடுவில் செருகி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோஷாப் எல்லாம் பண்ணுற மாதிரி எப்படி பண்ண முடியும்? அதுக்கு அவங்க கொடுக்குற கருத்தே வந்து ஒரு பிரிவினைவாத கருத்து சொல்கிறார். நம்முடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து இந்த நாட்டை பற்றி என்ன சொல்கிறார் சொன்னால், சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தான மண்டலி. வேதங்களில் வருது பாரத நாட்டை பற்றிய விருணை. அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தீங்கன்னா, நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை, இதுதான். ஆகவே இந்த புராணங்களோ வேதங்களோ இதிகாசங்களோ இந்த நாட்டை பற்றி என்ன சொன்னது அதைத்தான் மனோமணியம் சுந்தரநாற்பிள்ளை சொன்னார். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு பிரிவினைவாத கருத்தை புகுத்த முயற்சி செய்தது இந்த திமுக, இந்த சோ கால்டு திராவிட கட்சிகள். ஆகவே திராவிடம் என்பதே ஒரு பிரிவினை பேசக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை தோலிருத்து காட்டியிருக்கிறார். நீங்கள் ஆரம்பித்து சொன்னபடி நாகாலாந்து இருந்தார்னு சொன்னீர்கள், நாகாலாந்திலே பிரிவினை முழுவதுமாக முறியடித்தார். இங்கும் இந்த பிரிவினைவாதத்தை முறியடிப்பதற்காக தான் வந்திருக்கிறார். பிரிவினைவாதம் ஆர் என் ரவி என்கிற இந்த சூரியனால் ஒழிக்கப்பட்டு இங்கு நல்ல ஒரு தேசிய உணர்வு என்கின்ற தாமரை மலராகத்தான் போகிறது. அதற்கான வேலை வந்துவிட்டது என்பதாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்.